இரண்டு வாரங்களில் இலங்கையில் ஏற்பட போகும் மாற்றம் சுற்றி வளைத்து கைப்பற்றுங்கள். கோட்டாபய பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. இலங்கைக்கு பயணம் செய்வதை தவிர்க்கவும் அமெரிக்கா மீண்டும் எச்சரிக்கை. இலங்கையில் இதுவரை 80 பிரபலங்களை பலியெடுத்த கொரோனா மற்றொரு திரிவு இலங்கைக்குள் வருவதற்கான ஆபத்து. சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளி தகவல். நேற்று இலங்கையில் உணரப்பட்ட நிலநடுக்கம் சுமத்ரா தீவு பகுதியில் ஏற்பட்டதா வெளியாகியுள்ள தகவல். கடும் கவலையில் நிதியமைச்சர் பசில். கடனிலிருந்து மீண்டெழு இதுவே வழி. எதிர்க்கட்சி அறிவுரை. தடுப்பூசியை பெற்றுக் கொள்வதை கட்டாயமாக்க முடியாது. அத்துரிய ரத்ன தேரர். ஸ்லவ்வில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 10 திகதி சுந்தரி ஸ்டோரின் பிரம்மாண்ட திறப்பு விழா. 75 பவுன்ஸுக்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 5 கிலோ அரிசி இலவசம். அடுத்த 2 வாரங்களில் இலங்கையில் கொரோனா தொற்று மற்றும் இறப்புகளின் எண்ணிக்கை குறையும் என அமைச்சரவை பேச்சாளர் ரமேஷ் பத்ரன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பேசிய அவர், சுமார் 9.5 மில்லியன் மக்கள் தடுப்பூசியின் 2வது அளவை பெற்றனர். அடுத்த 2 வாரங்களில் 30 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு முழுமையாக தடுப்பூசி போடப்பட்டுவிடும். இதையடுத்து அவர்களின் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி வளர்ச்சியடைந்து அதன் மூலம் பிறருக்கு நோய் பரவுதல் குறைவடைந்து நோயாளிகளின் எண்ணிக்கை மற்றும் இறப்புகளை கணிசமாக குறைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என அமைச்சர் கூறினார். அரசாங்கத்தினால் விதிக்கப்பட்ட கட்டுப்பாட்டு விலையின் அரிசியை விற்பனை செய்யாத நெல் ஆலை உரிமையாளர்களில் களஞ்சிய சாலைகளை சுற்றி வளைத்து கைப்பற்றுமாறு ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ உத்தரவிட்டுள்ளார். அவசர கால விதிமுறைகளின் கீழ் அவ்வாறு கைப்பற்றியவற்றை கட்டுப்பாட்டு விலையில் சந்தைக்கு விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அமைச்சர் பந்துல குணவர்த்தனவுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். அமைச்சரவை கூட்டத்தில் அரிசி நெருக்கடி பற்றி விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அங்கு எழுப்பப்பட்ட பிரச்சினைகளை கருத்திற்கொண்டு ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். அரசாங்கம் அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயித்த போதிலும் சந்தையில் அரிசியின் விலை குறையவில்லை என்று பல அமைச்சர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதன்படி நுகர்வோர் விவகார ஆணையம், அத்தியாவசிய சேவைகள் ஆணையர் நாயகம் மற்றும் உணவு திணைக்களம் ஆகியவற்றுடன் கலந்தாலோசித்து உடனடி திட்டத்தை உருவாக்குமாறு வர்த்தக அமைச்சருக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். அரிசி மற்றும் சீனிக்கான அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிக்கும் வர்த்தமானி அறிவிப்பையும் அரசாங்கம் அண்மையில் வெளியிட்டது. ஆனால் சீனி விலை ஓரளவு குறைந்த போதிலும் அரிசியின் சந்தை விலை குறையவில்லை என நுகர்வோர் கூறுகின்றனர். இந்நிலையில் அரிசி சந்தையை கட்டுப்படுத்தவும் கட்டுப்படுத்தப்பட்ட விலையில் அரிசியை விற்காத பெரிய அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்களின் அரிசியை கொள்முதல் செய்து சந்தைக்கு வெளியிடுமாறும் வர்த்தக அமைச்சருக்கு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். அதற்கமைய இன்று முதல் பொலனறுவை மற்றும் முக்கிய பல இடங்களில் சுற்றி வளைப்புகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கோவிட் 19 வழக்குகள் அதிகரித்து வருவதால் இலங்கை, ஜமைக்கா மற்றும் புருணி ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு அமெரிக்கா மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் இது குறித்த எச்சரிக்கையை விடுத்துள்ளதாக ரொய்ட்டர் செய்தி வெளியிட்டுள்ளது. இதன்படி குறித்த நாடுகளை அதிக ஆபத்தான நிலை 4 வகைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஆகையினால் இந்த நாடுகளுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு மையம் கூறியுள்ளது. நெதர்லாந்து, மால்டா, கினியா, பிசாவ் மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியம் ஆகியவற்றிற்கான மதிப்பீடுகளை நிலை 4 நிலை 3 தளர்த்தப்பட்டுள்ளது. எனினும் தடுப்பூசி போடப்படாத அமெரிக்கர்களை அந்த இடங்களுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு கோரப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா லெவல் 1 லோவிலிருந்து லெவல் 2 ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அங்குவிலா, ஆண்டிகுவா மற்றும் பார்புடா, பெனின், கானா, கிரெனடா, துருக்கி மற்றும் ஹைகோஸ் தீவுகளுக்கான ஆலோசனை நிலைகள் நிலை 3 உயர்த்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கோவிட் 19 தொற்றின் காரணமாக 80 மேற்பட்ட முக்கிய நபர்கள் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதன்படி பணக்கார தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், பிறவுக்கள், தொழில் வல்லுநர்கள் மற்றும் கலைஞர்களே இவ்வாறு கொரோனா தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். இதேவேளை பாடகர்கள் மற்றும் நடிகர்கள் உட்பட கிட்டத்தட்ட 300 கலைஞர்கள் கோவிட் 19 நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் மூத்த அதிகாரியொருவர் கூறியுள்ளார். சுகாதாரத்துறையின் கூற்றுப்படி
அதன்படி 27 அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொதுமக்கள் முறையான விழிப்புணர்வுடன் செயல்படுவதே சிறந்தது என்றும் சுகாதார வழிமுறைகளை தொடர்ந்தும் கடைபிடிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அமுல்படுத்தப்பட்டுள்ள பயணக்கட்டுப்பாடுகளின் மூலம் கொரோனா திரிவை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தாலும் மற்றொரு திரிவு நாட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக ஆரம்ப சுகாதார இராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசியபோது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மக்கள் கொரோனாவுடன் வாழ பழகிக் கொள்ள வேண்டுமென இராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளே வலியுறுத்தினார். அத்துடன் இந்த சந்தர்ப்பத்தில் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டுவதை விடுத்து அரசியல் பேதங்களை மறந்து நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்காக ஒன்றிணைய வேண்டுமெனவும் அவர் அழைப்பு விடுத்தார். நேற்றைய தினம் இலங்கையில் பதிவானதாக கூறப்படும் நிலநடுக்கம் தொடர்பில் பேராதனை பல்கலைக்கழகத்தின் புவியியல் தொடர்பான சிரேஷ்ட பேராசிரியர் அதுல சேனாரட்ன தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி ஹம்பாந்தோட்டை நுணுகம் வெகேறு நீர்த்தேக்கத்திற்கு அருகில் நேற்று உணரப்பட்ட நிலநடுக்கமானது நாட்டின் நிலப்பரப்பிற்குள் ஏற்பட்டதல்ல என குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், குறித்த நில அதிர்வு சுமத்ரா தீவு பகுதியில் ஏற்பட்டுள்ளது. உலக நாடுகளில் ஏற்பட்ட நில அதிர்வுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கைக்குள் நேற்று எந்தவொரு நில அதிர்வும் ஏற்பட்டிருக்கவில்லை. நேற்று காலை 10:38 மணியளவில் ஹம்பாந்தோட்டை லுணுகம் வெகேரவில் 2.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியிருந்ததாக தேசிய நில அளவை மற்றும் சுரங்க பணியகம் உறுதிப்படுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாண்டு நாம் எதிர்பார்த்ததை விடவும் 1500 தொடக்கம் 1600 பில்லியன் ரூபா குறைவான வருமானமே கிடைத்துள்ளது. நாட்டின் வருமானத்தை விடவும் செலவுகள் அதிகரித்துள்ளதாக நிதி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ சபையில் தெரிவித்துள்ளார். 61 இலக்கு அத்தியாவசிய பொதுச்சேவை சட்டத்தின் கீழான கட்டளை, இலங்கை பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழு சட்டம் மூலம் உற்பத்தி வரி சட்டத்தின் கீழான கட்டளைகள், ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். அவர் மேலும் கூறுகையில், முழு உலகமும் எதிர்கொண்டுள்ள கோவிட் நெருக்கடிகளுக்கு நாமும் முகங்கொடுக்க நேர்ந்துள்ளது. நாடு பாரிய சர்வதேச வருமான நெருக்கடிக்குள் முகங்கொடுத்து வருகின்றது. அதேபோல் தேசிய நிதி விடயங்களிலும் திரைசேரி மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதார ரீதியிலும் நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ள நிலையில் இவற்றிற்கு தீர்வுகளை பெற்றுக்கொள்ளும் வேளையில் முழு அரசாங்கம் மட்டுமல்லாது பொறுப்புள்ள சகலரும் எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்புடனும் நாம் செயற்பட வேண்டும். இவ்வாறான கடினமான நேரத்தில் தனியாக பிரச்சினைகளை தீர்க்க முடியாது. அது முடியாத காரியம் என்பது எமக்கு தெரியும். கோவிட் தொற்று பரவலினால் ஏற்பட்ட நெருக்கடிகளுக்கு மட்டுமல்ல, கடந்த காலங்களில் கையாளப்பட்ட பொருளாதார செயற்பாடுகள் காரணமாக ஏற்பட்ட விளைவாகும். நாட்டின் வருமானத்தை விடவும் செலவுகள் அதிகரித்து சென்றுள்ளது. ஒரு இரு வருடங்களில் இருந்தது அல்ல, ஒரு இரு தசாப்தங்களுக்கு முன்பிருந்தே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. நாட்டுக்கு கிடைக்கும் வருமானம், அரசுக்கு கிடைக்கும் வருமானம் என்பவற்றை நாட்டின் செலவுடன் ஒப்பிடுகையில் நாட்டின் வருமானம் மிக குறைவாகவே உள்ளது. ஒரு சில நேரங்களில் அனாவசியமான செலவுகள், வீண் விரயம், ஊழல் என்பனவும் உள்ளதென்பது எமக்கு தெரியும். நீண்ட காலமாக இவை இடம்பெற்றவை என்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். எனவே உண்மையாக இந்த செலவுகளை குறைக்க முடிந்த நடவடிக்கைகளை எடுப்போம். மேலும் கோவிட் நிலைமைகள் காரணமாக எமக்கு கிடைக்கவிருந்த வருமானமும் கிடைக்காது போயுள்ளது என்று நிதி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாட்டின் இறைமைக்கு பாதிப்பு இல்லாத விதத்திலான சர்வதேச கடன் திட்டங்களுக்கு செல்ல வேண்டுமென்றால் சர்வதேச நாணய நிதியத்தையே நாட வேண்டும். சர்வதேச நாணய நிதியம் ஒருபோதும் நாட்டின் இறைமைக்கு பாதிப்பு இல்லை. இதன் மூலமாக தேசிய மற்றும் சர்வதேச கடன் நெருக்கடியில் இருந்து விடுபடவும் இதுவே ஒரே வழிமுறையாகும் என சபையில் தெரிவித்த எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா, இதற்கு எதிர்க்கட்சியாக எமது முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்க தயாராக உள்ளோம் எனவும் அவர் கூறினார். 61 இலக்கு அத்தியாவசிய பொதுச்சேவை சட்டத்தின் கீழான கட்டளை, இலங்கை பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழு சட்டம் மூலம் உற்பத்தி வரி சட்டத்தின் கீழான கட்டளைகள், ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். எவரேனும் ஒருவர் கொரோனா தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதை கட்டாயமாக்க முடியாது.
அவ்வாறு தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளாதவர்கள் பொது இடங்களுக்கு செல்வதை கட்டுப்படுத்த மட்டுமே முடியும். அதேவேளை கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் உள்நாட்டு மருத்துவத்தையும் மேற்கத்திய மருத்துவத்தையும் இணைத்து வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அதுல்ய ரத்னதேரர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நிலையில் கட்டளை 27(2) சுகாதார அமைச்சரிடம் கேள்வி எழுப்பி உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார்.